குட் ஈவினிங், ராமச்சந்திரன் இங்கே சென்னையிலேருந்து வரேன். ஃபர்ஸ்ட் டைம் இப்போது கிஷோர் சார்கிட்ட வந்து நான் ட்ரைனிங் அட்டன் பண்ணியிருக்கேன். ப்ரீவியஸாக நான் ஒரு 4 மந்த்ஸாக ட்ரைனிங் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் வந்து ப்ராஃபிட்டும் இல்லை லாஸும் இல்லை, அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, புது வகையாக நம்ம ஒரு ட்ரைனிங் அட்டன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இவர்கிட்ட வந்திருக்கேன். நல்லா இருந்தது, நீங்கள் டே ஃபுல்லாக ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். லேர்ன் பண்ணது நிறைய அட்வான்டேஜ் இருந்ததில் இருந்தது. அட்மாஸ்பியர் நல்லா இருந்தது. சார் வந்து பார்த்தீங்கன்னா மணி மைண்டட் இல்லாமல் நல்ல தாட்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணு சொல்லிட்டு இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. நன்றி. அதனால வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த டைம்ல. தேங்க்யூ. நன்றி சார். உங்க பேர் சொல்லிட்டு சொல்லுங்க. என் பேர் மகேந்திரன், நான் கோபிலிருந்து வரேன். நான் ஆல்ரெடி ஹேண்ட்லிஸ்டிக் வந்து சும்மா ஒரு சின்ன 2-3 பேட்டர்ன் பார்த்ததுனால எங்க என்ட்ரி எடுக்குது, சில டைம்ல தப்பான என்ட்ரி எடுத்து அது நான் வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கேமரா குச்சி பையன் உழுந்துச்சு அப்படின்னு ஒரு என்ட்ரி போவேன். போகும்போதுன்னா ஆட்டோமேட்டிக் ஸ்டாப்லெஸ் ஸ்டிக்கர் ஆகும். ஸோ என்னமோ நான் நிறைய டைம் பேட்டர்ன் நிறைய பார்த்து ஒரு சில பேர் எனக்கு கோச்சிங் கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூரில். இருந்தாலும் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அதில், ஏன்னா எங்கே தப்பு நடக்குதுன்னு மட்டும் தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ என் ஃப்ரெண்டு தான் இதை ரெஃபர் பண்ணு கட்டிச்சு. நீங்கள் இன்னொன்று சொன்னீங்க ஃபேக் ஹேண்ட்லிங் நடக்குது அப்படின்னு சொன்னங்கட்டி தான் சரி, அப்போ இதில் தப்பு இருக்குது, நம்ம போனது கரெக்ட் பண்ணிக்கிறது சரியா இருக்கும் அப்படின்ட்டு தான் வந்திருக்கு. சூப்பர். ஸோ நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண யூஸ்ஃபுல்லாக இருக்கு சார். ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது எப்படி நான் ஸ்டடி பண்ணியிருக்கேன் பிராக்டிக்கலா இம்ப்ளிமெண்ட் பண்ணா மட்டும்தான், பிராக்டிஸ் பண்ணா மட்டும்தான் மேக் பண்ண முடியும். அதனால பிராக்டிஸ் பண்ணா அவாய்ட் பண்ணாரு. கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணியே ஆகணும். குரூப்பை யூட்டிலைஸ் பண்ணுங்க, அவ்வளவுதான் இம்பார்ட்டன்ஸ். சரிங்களா? நீங்க சார்? என் பேர் அஹமத் அலி. நான் ட்ரெயினிங் பண்ண இண்டிகேட்டர் சிபிஆர் அது வச்சுதான். நீங்க தான் தெரிஞ்ச சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் எப்படி பாக்குறது, ஃபேக் கேண்டல் பத்தி தெரிஞ்சுக்கிட்டேன். இது ஃபியூச்சர்ல பிராக்டிஸ் பண்ணி பண்ணுங்க. சூப்பர் சார். ஹலோ, என் பேர் ஜெயபிரகாஷ். நான் ஆக்சுவலாக வந்து இண்டிகேட்டர் மட்டும் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ தான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன் எப்படி கேண்டில் பேட்டர்னை வச்சு யூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணுறதுன்னு. தேங்க்யூ. சம்பாதிச்சிருவீங்க. ஹாய் பாலகுமார், கேண்டுக்கு செகண்ட் கிளாஸ் அட்டன் பண்ண வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் கிளாஸ் அட்டன் பண்ணுறப்போ ஆக்சுவலி எல்கி ஸ்டூடெண்ட் தான். செகண்ட் டைம் ஆட்டும்போது நான் ரொம்ப என்ன சொல்றது ரியாலிட்டி புரியுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஆட்டம் நிறைய தப்பு பண்ண ஆரம்பிச்சேன். நிறைய ரூல்ஸ் அண்ட் ஃபாலோ பண்ணதுனால ஸ்டாப்பாக சிட் ஆச்சு. ஆனால் ப்ராஃபிட் வந்து நல்லாவே வந்துச்சு. பேசிக்காக வந்து ரூல்ஸை மிஸ் பண்ணியிருந்தேன். என்னென்னா எங்கே பைக் பண்ணுன்றதை மறந்துட்டு, சாரி கன்ஃபர்மேஷன் கேண்டை மிஸ் பண்ணிட்டு நான் ட்ரேட் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் தான் இன்னொருத்த சொல்லி தான் அதுக்கு மறுபடியும் செகண்ட் கிளாஸ் போகணும் சொல்லிட்டு வந்துட்டு இப்போ ரீஃப்ரெஷ். கண்டிப்பாக நான் அங்கே வந்து ஒரு பேப்பர் ட்ரேடோ இல்லைன்னா கேஷ்லேயோ ப்ராஃபிட் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். கிளாஷில் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு எமோஷன் வேலிடேட் பண்ண முடியும். பேப்பர் ட்ரேட் வர கேஷில் 5000 வச்சு பண்ணுங்கள், பெஸ்ட்டு. ஓகே, நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கண்டிப்பாக அந்த கேண்டிடிக்ஸ் வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார். நீங்கள் சார்? வணக்கம், நான் விஸ்வகாந்தன், தருமபுரியிலேருந்து வரேன். நான் வந்து கொஞ்ச நாளாக க்ரூட் ஆயில் மட்டும் கமோடிட்டியில் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன். சார்ட்டு பார்ப்பேன், புரிஞ்ச மாதிரியும் இருக்கும் புரியாத மாதிரியும் இருக்கும். பட் ஆனால் இன்றைக்கி வந்து சார்ட் பார்த்து மார்க்கெட்டுக்கு இன்னொரு லாங்குவேஜ் இருக்குங்கிறது வந்து இன்றைக்கி தான் தெரிஞ்சது. இனிமேல் கொண்டு மார்க்கெட்டில் பார்க்கும்போது விஷன் மாறி ப்ராஃபிட் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத வந்து இன்னைக்கு கற்றுக்கிட்டேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு ஃபியூச்சரில் வந்து இன்னும் உங்கள் கூட ட்ராவல் பண்ணணும்னு லைக் பண்ணுறேன். கண்டிப்பாக சார், ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, குரூப்பில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா என் கூட தான் நான் உங்களை ட்ராவல் பண்ணிட்டு இருப்பேன். அதனால அது பண்ணுங்க கண்டிப்பாக. ஹலோ, என் பேர் கார்த்திக். ட்ரேடிங்கில் எக்ஸாக்டாக என்ட்ரி எங்கே எடுக்கணும், எங்கே ஸ்டாப் லாஸ் வைக்கணும், எங்கே எக்ஸிட் பண்ணணும், அதை சீக்ரெட் கண்டுபிடிக்க அதை கற்றுக்கிறதுக்காக தான் வந்தேன். முக்கியமாக நல்லா சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆயிடுச்சு, கன்ஃபார்மாக அது நல்லா டெஃபினட்டாக பண்ணுவேன். சூப்பர். ஹலோ, நான் ஃபைசூர் ரஹ்மான். ஆக்சுவலி பிகினர் தான். ஸோ இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தேன், எப்படி ஸ்டாக்ஸ்லாம் ட்ரேட் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ ஃப்ரெண்டு மூலியமாக தெரிஞ்சு ப்ளஸ் டெலிகிராமில் சாரோடைய சேனல் பார்த்தேன். ஸோ மார்க்கெட்டுடைய நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். முக்கியமாக கேண்டில் ட்ரிக்ஸ் பற்றி, கேண்டல்ஸ் வச்சு மட்டும் எப்படி இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல இது இருக்குது. இனிமேல் கொஞ்சம் ட்ரேட் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ஸ்டார்ட் பண்ணி அப்புறமா இன்னும் ஃபியூச்சரை கொஞ்சம் அப்படியே கெரியர் செட் டுவர்ட்ஸ் ஃபுல் டைம் ப்ரொஃபஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கேன். வாழ்த்துக்கள், கண்டிப்பாக பண்ணுவீங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் சார்? ரமேஸ்வரம், சென்னை. நான் ஒரு 6 மந்த்ஸாக நான் வந்து கமோடிட்டி எம்6 பண்ணிட்டுருக்கேன். ஐ எம் டூயிங் பேஸ்ட் ஆன் த சார்ட் MT4. பட் நவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் த கேண்டில் ட்ரிக்ஸ் அண்ட் அதர் திங்ஸ், ஸோ தட் வில் ஹேவ் சம் குவாலிட்டி அவுட் புட் ஃப்ரம் நவ் ஆன்வர்ட்ஸ். ஸோ கார்த்திகேயன், நான் லாஸ்ட் 3 மந்த்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கேன்.
சரி அதை வச்சு பேசிக்கா பண்ணிட்டு இருந்தாலும் லாஸ்ட்ல தான் போயிட்டு இருக்கு. ஸோ எஃபெக்டிவா கத்துக்கணும்னு சொல்லிட்டு இங்க வந்து உங்க ரெஃபர் உங்க டெலிகிராம் அக்கௌண்ட் பார்த்துட்டு அதுல நீங்க போறதெல்லாம் பார்த்தா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கு. 1:10, 1:15 இருக்க மாதிரி. ஸோ அவரோட ட்ரிக்ஸ் என்னன்றது கத்துக்கலாம்னு வந்தேன். ஆனா சூப்பரா இருக்கு, நீங்க சொல்றது சிம்பிளா தான் எஃபெக்டிவா இருக்கு. பிராக்டிஸ் பண்ணும், சிம்பிளும் வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணா மட்டும் தான் பாசிபிள். நீங்க சார்? ஹாய், மை நேம் இஸ் வசந்த். திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஐ அம் அட்டெண்டிங் எ கிளாஸ் ஆர் வொர்க் ஷாப் ஆன் ஸ்டாக் மார்க்கெட். And I must say that I'm very impressed with Kishore Babu's teaching and his knowledge which he has got, which he has gained over the so many years. My biggest takeaway from this class would be he has shown a new light on how to view the candle patterns. Though I have gone through several books on candlesticks and candle patterns, but my biggest takeaway from this class would be that why certain established candle patterns fail sometimes and sometimes they succeed. And today I have learned why those candle patterns fail and how to avoid that during my trading pattern. So I would highly recommend people who are watching this to attend his classes and take away the very good knowledge which he is offering us. Thank you. Thank you, sir.